குருச்சரணம். இந்த காலகட்டத்தில் நம்ம அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க நடத்தும் ரேக்கி 1 & 2 பயிற்சி வகுப்புகளை உங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு. எளிய முறையில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்ட வீடியோ, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அம்மாவின் தீட்சை மற்றும் இண்டிவிஜுவல் ரேக்கி 1 & 2 பயிற்சி வகுப்புகள். வகுப்பில் சேரும் அனைவரும் எளிதாக புரிந்து தனக்கும் பிறருக்கும் பயன்படுத்தும் முறையில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த வகுப்பில் சேர்பவர்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக ரேக்கி டிவிடி மற்றும் புத்தகங்களை அனுப்பி வைக்கிறோம். இந்த சிறப்பு சலுகை எப்போதும் கிடைக்காது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9845-33655 மற்றும் 9341-22-7211. குருச்சரணம். குருச்சரணம். எனது எழுதினஸ் பிள்ளைங்க மற்றும் இந்த உலக மக்கள் எல்லாரும் எல்லா உலகம் பெற்று பிரமாதமாக வரணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் இப்படி வைரஸ் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, இந்த காலகட்டத்தில் சில நம்பர்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸு அதை வந்து ஆக்ட் பண்ணி நமக்கு இதனுடைய விருலன்ஸும் குறைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரியவங்கள்லாம் சொன்னது இல்லையா. இந்த ஏஞ்சல் தெரப்பி வந்து வெஸ்டர்ன் சைட் திங், அதனால் அதை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் ஏஞ்சல் நம்பர் மகிமை, இந்த ஏஞ்சல் நம்பர் ஃபார் திஸ் கிரிட்டிக்கல் பீரியட், இது ஒரு கிரிட்டிக்கல் பீரியட் நமக்கு, இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறேன். என்னடா இந்தம்மா டாக்டர் அம்மாவாக இருக்குது இதெல்லாம் சொல்லுதே நினைக்கக்கூடாது. உலகத்தில் டாக்டர்கள் இருந்தாலும் எல்லோரும் வாயில் தான் சாப்பிட்றோம் தான் போகணும், இதெல்லாம் விதிகள் இல்லையா கண்ணுங்களா இல்லையா. எதாக இருந்தாலும் கடைசி என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸு, கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அது மாதிரி தான் இந்த மாதிரி தாங்க முடியாத, அதாவது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லா பவர்ஸும் யூஸ் பண்ணணும் இல்லையா. எல்லா பவர்ஸும் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு கிடைச்சது வந்து என்னென்னா இந்த நம்பர்ஸ். இந்த நம்பருக்கு வந்து எப்படின்னா, ஒரு நம்பரை பற்றி கற்றுக்கிறதுக்கு 20 வருஷம் வேணும் ஒரே ஒரு நம்பர் கற்றுக்கிறதுக்குன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சில நம்பர்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா ஒரு சாதாரண ஒரு நம்பர் இல்லையா, 7 டிஜிட் நம்பர் வந்து எவ்வளோ விஷயங்களை பண்ணுது, இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க நிறையா பேர் பண்ணியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு நான் இந்த செய்தியை கொடுக்குறேன் சரிதான கண்ணுங்களா. அப்போ எப்படி செய்யலாம், முதல்ல இந்த நம்பர்களை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ வீடு துடைக்கிறீங்க, இந்த நம்பரை அந்த தண்ணி ஆறால் எழுதிட்டு அதை வச்சு துடைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நம்பரை என்ன பண்ணலாம், அந்த தண்ணி வாசை தெளிக்கிறீங்களே அந்த தண்ணிக்கு மேலே அந்த நம்பரை எழுதிட்டு வாசை தெளிச்சிடலாம். அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். சரி, குடிக்கிறீங்க, அந்த குளிக்கிறக்கப்போ அந்த தண்ணிக்கு மேலே எழுதி குளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஃபில்டர் வருது, அதுக்கு மேலே எழுதி ஓட்டிக்கலாம் புரிஞ்சிச்சா, இல்லை சும்மா அப்படி போட்டு ஓட்டிட்டிங்கனாலும் போகும். அடுத்தது அப்படின்னா சாப்பாடுலாம் பண்ணிச்சுக்கிங்க, அதுக்கு மேலே வரைஞ்சிக்கலாம் புரிஞ்சிச்சா, வாட்டர் ஃபில்டர் பண்ணிட்டீங்களா, பெட்டுக்கு மேலே இல்லை ஒரு பேப்பரில் எழுதி அதை வச்சுக்கலாம் புரிஞ்சிச்சா, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம். எல்லாம் வெளியே போகிறீங்களா, ஒரு பேப்பரில் எழுதி ஒரு பேக்கெட்டில் வச்சு கொண்டு போய்க்கலாம், ஒரு பர்ஸில் எழுதி வச்சுக்கலாம். நம்பர் எழுதி வச்சுக்கனாலே இட் இஸ் ஒர்க்கிங் இல்லை. 1 is 1, 2 is 2, அது எல்லாம் இந்த இப்படி காமிச்சா 2 மீங்க, இப்படி காமிச்சா 4 மீங்க இல்லையா. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு இருக்குது. அதை வார்த்தைகளில் சொல்கிறப்ப அந்த வைப்ரேஷன்ஸ் இஸ் கோயிங் அவுட் இன் டு த காஸ்மோஸ். நம்ம வார்த்தைகளால் நம்பரை சொல்கிறப்ப அது இந்த வைப்ரேஷன் வந்து போகுது புரிஞ்சிச்சா. ஸோ எல்லா விஷயத்துலேயும் இந்த நம்பர்களை கொண்டு வரலாம். பாக்கெட்டில் போட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து இப்போ பயமாக இருக்குது இந்த வைரஸ் வந்து பாதிச்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்ஸில் போட்டு விடலாம், பாக்கெட்டில் போட்டு விடலாம், அதுக்கப்புறம் கொண்டு போகிற பைகளில் காய்கறிலாம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே போட்டு விட்டுடலாம், இது எதில் வேணுமா போடலாம், ஈவன் சாக்கடை மேலே இந்த நம்பரை போட்டுடலாம் அந்த வைரஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பர்டிகுலர்லி ஃபார் தட் வைரஸ் ஐ எம் கிவிங் புரிஞ்சுதா. இப்போலாம் அந்த பேரை நான் சொல்கிறது இல்லை, ஏன்னா நிறையா டீச்சர் கொடுத்தவா அதுக்கு நம்ம பவர் கொடுக்கக்கூடாதுனால அந்த பேரை நான் சொல்லலை.
புரிஞ்சுதா? சரி, இதுக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை நான் சொல்கிறேன் கடவுங்க, நீங்கள் கேட்டுக்கோங்க, பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, நான் போட்ட 10 ரூபாய் நாணயம்னு ஒரு இது போட்டிருந்தேன். அதுக்கு அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். அது ஒவ்வொரு மனிதனும் தன்னை வந்து படம் போடுறதுக்கு தான் அந்த 10 ரூபா காயினத்தை போட்டேன். நான் ஆக்சுவலி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி மக்கள் வந்துட போகிறாங்களா, நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இத்தனை வருஷம், போடுவோம் என்னமா நடக்கட்டும் தான் போட்டேன். ஆனால் அதிசயம், அதை நச்சக்கணக்கான பேர் பார்த்துருக்கீங்க. நான் என்ன சொல்கிறது, நன்றி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் பேர் கூட அதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பலன் கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு ரித்தம் ஃபார்ம் பண்ணும் அது, அது நிச்சயமாக. ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஓ 8 காயின் போட்டோமே, அப்போ 80 ரூபா இதாக ஆயிடுச்சேப்பா நமக்கு பர்சன்டேஜ். டெய்லி அதில் என்ன பண்ணும், 60% 70% மேலே போனால் தான் நீங்கள் பாஸு. ஆக்சுவலி 80 எடுத்தால் தான் அதில் பாஸு, புரிஞ்சிருச்சா? அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் சில பேர் கேட்டுக்கோங்க, 10 ரூபா நாணயம் கிடைக்கலையேன்னு கவலைப்படாதீங்க, 1 ரூபா நாணயம் போட்டுக்கோங்க, 5 ரூபா நாணயம் போட்டுக்கோங்க, எது கிடைக்குதோ அதை போட்டுக்கோங்க. ஈவன் அமெரிக்கன் சென்ட் போட்டுக்கிட்டிங்கனாலும் சரி தான், அது ரொம்ப பவர். அமெரிக்கன் சென்ட் கிடச்சிச்சின்னா அதை போட்டிங்கன்னா பவர் தான், புரிஞ்சுதா? இந்த காயின் தான் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, எந்த காயின் வேணுமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று. அடுத்ததை பற்றி சொல்கிறேன், நீங்கள் நன்றி சொல்கிறது எந்த விதத்தில் இருக்க முடியும் கேட்கலாமா? நன்றி நன்றி நன்றி. நன்றியை பற்றி இப்போ பேச போகிறேன். கணுங்களா, என்ன பண்ண போகிறீங்க? இவ்வளோ பேர் பார்க்குறப்ப அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது தானே அம்மாவுக்கு சொல்ல நன்றியாக இருக்க முடியும் இல்லையா? ஏதோ அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அதனால் காசு வர போகிறதில்ல, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குதே, அதை கொடுத்தா என்ன ஒரு சின்ன சந்தோஷம் இந்த அம்மாவுக்கு கொடுக்கலாமா கூடாதா? ஐ லவ் யூ ஆல் நோ, ப்ளீஸ் கிவ் மீ தட், ஓகே சார்? ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணுங்களா. இது என்ன சொல்லணுமா, என்ன சின்ன பிள்ளைங்களா நீங்களாம், இல்லை நீங்களாம் வளர்ந்த அருமையான குழந்தைகள், அறிவான குழந்தைகள், புரிஞ்சிச்சா? இல்லாட்டா 10 ரூபாயெல்லாம் நீங்கள் செலக்டே பண்ணியிருக்க முடியாது, கரெக்டாக? ஸோ என் பிள்ளைங்களாம் ரொம்ப அறிவாளிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் இதை கொடுக்குறேன் இப்போ, புரிஞ்சுதா? ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது. இப்போ 8வது நம்பர்னால் சனி அப்படின்னு பயப்படுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 8வது நம்பர் சனிமிங்க, 1வது நம்பர் சூரியனும்பிங்க, 2வது இதை வந்து சந்திரன்பிங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்பர் காம்பினேஷன்ஸ் இஸ் ஒர்க்கிங். நாங்கள் ஒரு காலத்தில் படிச்சிருக்கோம், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், இல்லை காட்ஸ் டெலிஃபோன் நம்பர்னு அதை கொடுக்கலான்றக்கே தெரியுதுங்க. அந்த புக்கு வந்து சென்னையில் மடிக்கிச்சு, அந்த புக்கை பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த நம்பர் மறந்து போச்சு. காட்ஸ் டெலிஃபோன் நம்பர்னு இருக்கும், அதை போடுவாங்க. அப்படி காட்ஸ் டெலிஃபோன் நம்பரை போட்டவுடனே இந்த இடத்துல அதை ஆக்ட் பண்ணும், புரிஞ்சிச்சா? அது நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்ணுங்களா. இன்றைக்கி நம்ம இந்த எல்லா வைரஸையும், நாட் ஓன்லி திஸ், இன்றைக்கி இருக்க வைரஸஸ்ஸு, எல்லா வைரஸஸையும் கொள்றதுக்கு ஒரு காம்பினேஷன் ஆஃப் த நம்பரை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த காம்பினேஷன் ஆஃப் த நம்பரை யூஸ் பண்ணுறப்ப இட்ஸ் ஆக்டிங் ஆன் தட் வைரஸ் ஆக்டிவிட்டி அண்ட் இட் இஸ் கில்லிங் இட், அதை வந்து கொள்றதுக்கு இது உபயோகமாகுது அப்படிங்காங்க. நான் வந்து ஒரு நம்பரை முதல்ல கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நிறையா கொடுக்குறேன், சரிதானுங்களா? இப்போ இந்த நம்பரை யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம், முக்கியமான ஒரு மந்த்ரா, அச்சுதா, ஆனந்தா, கோவிந்தா. இது ஒரு அருமையான மந்த்ரம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அச்சுதா, ஆனந்தா, கோவிந்தான்னு இப்போ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வைரஸ்லேருந்து தப்பிக்கலாம். ஆயோ நா சிவனை கும்பிட்றவங்க ரொம்ப சிம்பிள், ஓம் சிவ சிவ ஓம், புரிஞ்சு போச்சு? ஓம் சிவ சிவ ஓம் எவ்வளோ தர வேணுமான்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சிவாய நம்ம ஒரு நமச்சிவாயன்னு சொல்கிறப்ப அதோடைய வைப்ரேஷன்ஸில் கொஞ்சம் வேறுபாடுகள் வரும், அது உங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஓம் சிவ சிவ ஓமில் எதுவுமே இருக்காது, அது நல்லா ரொம்ப கார்டட் ஒரு நம்பர், நம்மளை வந்து நமக்கு வந்து ஒன்றுமே ஒரு பாதிக்காத ஒரு நம்பர், ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓம் சிவ சிவ ஓம் சொல்லிக்கோங்க. அச்சுதா, ஆனந்தா, கோவிந்தா, சூப்பர் மந்த்ரா, இதுகளை சொல்லிக்கலாம். ரெண்டும் சொல்லிங்கன்னா ரெண்டையும் சேர்ந்து சொல்லிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், பாருங்கள் எப்படி எழுதணும் அந்த நம்பர் அப்படின்னா, நான் எப்படி சொல்லணும் அப்படி தான் எழுதணும். 5 5 இது 2, அச்சா கொஞ்சம் இடம் விடணும், 7 6 அதாவது ஸ்பேஸ் அப்படிங்குவேன், 5 5 ஸ்பேஸ், 7 6 ஸ்பேஸ், அதட்ட கொஞ்சம் இடம் விட்டுட்டு 3 9 2 இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், 5 5 கொஞ்சம் இடம் விடணும், ஸ்பேஸ், 7 6 ஸ்பேஸ், அதட்ட இடம் விடணும், 3 9 2 இப்போ இதில் கொடுப்பாங்க, இதில் வரும் உங்களுக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தப்பாக எழுதிட்டிங்கன்னா தப்பாக போயிடும் இல்லை.
அப்போ இந்த நம்பர் எங்கெங்க எழுதி சொல்லிக்கிங்க, எங்கே எங்கே சோஃபா செட்டில் வரீங்க, கதவுல எழுதுங்க, எங்கே எங்கே பார்க்குறீங்க, எங்கெங்கெல்லாம் கைப்படுத்தும், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பயமாக இருக்கும் வயிறு சொன்னாங்க, எல்லாத்துலேயும் துடைக்கிற தண்ணியில் எழுதுங்க, எல்லா இடத்துலையும் இதை எழுதணும்னு அம்மா கேட்டுக்கிறேன். என்ன, நான் ஒரே நம்பர் தான் கொடுக்குறேன், இதுக்கு ரெண்டு மூணு இருக்குது, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ, புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்குமா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நிறையா விஷயம் நான் ஒவ்வொன்றுக்கும் நம்பர் கொடுக்குறேன். என்கிட்ட நிறையா இருக்குது நம்பர்ஸ் கொடுக்குறேன், சரிதான கணங்களா? இப்போ பார்ப்போம். 5 5 7 6 3 9 2 புரிஞ்சிச்சா? இப்படித்தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, புரிஞ்சா கணங்களா? இப்படி கொடுத்துட்டு அச்சுதா ஆனந்தா கோவிந்தா ஓம் சிவ சிவ ஓ அப்படின்னு சொல்லிக்கலாம், என்ன வந்தாலுமா நீங்கள் சொல்லிக்கலாம், புரிஞ்சா? ஆனால் திஸ் இஸ் அன் ஏஞ்சல் நம்பர். ஹூ இஸ் தட் ஏஞ்சல்? ஒரு ஏஞ்சல் அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் பிட்வீன் த காட் அண்ட் த ஹியூமன். நமக்கும் கடவுளுக்கும் ஒரு எல்லா மனிதர்களும் ஏஞ்சல் பவர் வச்சுருக்கோம். இது கிறிஸ்டியானிட்டி அப்படி இப்படிலாம் கிடையாது கண்ணுங்களா, கிறிஸ்டியானிலாம் கிடையாது. ஏஞ்சல்கள் இது வந்து கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட், இது இட்ஸ் அ வைப்ரேஷன், இது ஒரு வந்து வைப்ரேஷன்னா அலைவரிசை. அப்போ நமக்கும் கடவுளுக்கும் நீங்கள் டபக்குன்னு போயிட்டு ஒரு 1000 வாட் பவர் நீங்கள் வந்து பார்த்துட முடியாது, அது கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறோம், நமக்கும் அந்த கடவுளுக்கு உடையில் இன்னொரு வைப்ரேஷன் இருக்குது, அதுதான் இந்த ஏஞ்சல் வைப்ரேஷன். இந்த ஏஞ்சல்ஸ் வந்து தேர்த்த கேரியர், அவங்க அதை எடுத்துக்கிட்டு போய் உங்களுக்கு செய்வாங்க. அப்போ இந்த ஏஞ்சல் நம்பர் என்ன பண்ணுன்னா, பர்டிகுலர்லி ஃபார் த வைரஸஸ் இது வேலை செய்யுது. இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியுமா? ஐயா கண்ணால் பார்க்க வேண்டாயா, நம்ம மிஷினை வச்சு அளந்துக்கிறோம்யா, அவ்வளோதான். இது உபயோகப்படுமா இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் நாங்கள், அப்புறம் உங்களுக்கு சொல்கிறோம். அப்புறம் நீங்கள் உங்கள் கையை ரேக்கி படித்தவங்க கையை வச்சு அதனுடைய பவரை அளந்துருவீங்க, ரேக்கி படிக்காங்க கவுசிங் கற்றுக்கிட்டவங்க கவுசிங் வச்சு அதனுடைய பவரை அளந்துக்கலாம் இல்லையா, லெஹர்டனை வச்சு அளந்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதை வச்சு நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. சரிதான, முதல்ல யூஸ் பண்ணி பார்த்தாலே அது புரிஞ்சிட போகுது, அவ்வளோதானே, இல்லை யாருக்கு யாருங்கிறத புரிஞ்சிடும், புரிஞ்சா கற்றுக்கலாம். இப்போ இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா விதத்துலேயும் யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லா விதத்துலேயும் யூஸ் பண்ணுங்கள். 5 5 7 6 3 9 2 புரிஞ்சிச்சா? இந்த 3 9 2 கண்டினியூஸாக இருக்கும், 5 5 தனி 7 6 இடம் விட்டு 3 9 2 இதை யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, அது போக டே டு டே நமக்கு கொஞ்சம் பவர் வேணும், அது கட்டாயமாக வந்து ஒரு முத்திரையை பண்ணிடுங்க. இந்த முத்திரை எதுக்குன்னா, டோட்டல் வைட்டாலிட்டி ஆஃப் த பாடி, நமக்கு வந்து வயிற்று நமக்கு தைரிய உடம்பு மட்டும் நல்ல விதமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு இது. எப்படின்னா, உங்கள் இப்படி வச்சுக்கிறீங்க கையை, இந்த கையை இப்படி வச்சுக்கிறீங்க, இந்த கையை இந்த 3 விரலில் வச்சுக்கிறீங்க, இந்த 2 இப்படி சேர்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த 3 விரலை இங்கே வச்சுக்கணும், இது சின் முத்திரையில் வச்சு இதை தொப்புளுக்கு நேராக வைங்க, அப்போ ரொம்ப பவராக இருக்கும். யூசி என் தொப்புளுக்கு நேராக இப்படி வச்சுக்கிட்டு, இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி இதை வந்து எவ்வளோ நேரம் முடியணும் அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் கிடைக்கும், ஆரோக்கியத்துக்கு தான் இந்த முத்திரை. உங்களுக்கு தெரியாது இப்படி கையை இப்படி மட்டும் இந்த இடத்துல சேர்க்காம இப்படி வைக்காமல் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அந்த பவர் அப்படியே ஏறும், ஜிகு 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 ஏறாத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்படியே ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா போதும், உடனே நீ பாட்டிக்கலாம், புரிஞ்சுதா? இதை வச்சுக்கிட்டு இந்த நம்பரை அவங்க முன்னாலே நீங்கள் நினைக்கலாம், நம்பரை நினச்ச அப்புறம். சரி, அப்புறம் என்னங்க பண்ணலாம், ஊர் உலகத்துக்கு கொஞ்சம் கொண்டு பண்ணுங்களேன், என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய என்ன பண்ணுறீங்க, இந்த ஊர் எல்லா ஊருக்குள்ளே ஃபுல்லாக இந்த நம்பரை, இந்த நம்பரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஊர் ஃபுல்லாக தெளிச்சு விட்டுறீங்க. உங்கள் மனசால் 5 5 7 6 3 9 2 அப்படியே ஊர் ஃபுல்லாக இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிடுங்க, புரிஞ்சிட்டிங்களா? அப்போ வைரஸஸ் கொன்றுவது, புரிஞ்சிச்சாக்கங்களா? நம்மளால் முடிஞ்சது தர, இப்போ இது எவ்வளோ பேர் பார்ப்பீங்க, இது எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, அவங்க எல்லோரும் ஒரு பேக்கெட்டை கொண்டு ஊற்றி விட்ருங்க, அழகா ஒரு பேக்கெட்டை இப்படி கையில் வச்சுக்கோங்க, அப்படின்னு ஊற்றிட்டிங்கனாலே போகிறோம். 5 5 7 6 3 9 2 அப்படியே அந்த ஊர் ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக இந்த நம்பரை அப்படியே தெளித்து விட்ருங்க. வாசல் தண்ணி த சரி, கொஞ்சோடு தண்ணியை கையில் எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்த ஒரு மக் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் எத்தனையோ கோடி இந்த நம்பர் இருக்க மாதிரி நினச்சி அப்படி தூக்கி விட்டு எறிஞ்சிருங்க, அந்த தண்ணியை வாசலில் தெருவாசலில் விட்டு எறிஞ்சு இந்த உலகம் ஃபுல்லாக போட்டுங்கன்னு மட்டும் கமாண்டு கொடுங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் கமாண்டு கொடுங்க, நடக்கும் கண்ணுங்களா, புரிஞ்சுதா? 5 5 7 6 3 9 2 இது வைரஸஸை கொல்லக்கூடிய தன்மையுடைய ஒரு என்னது நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்ச நம்பரு. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெளித்து விட்ருங்க, போதும். இது என்ன கஷ்டம், செய்யலாம் இல்லையா? இது எல்லோரும் செஞ்சு நன்மையை பண்ணுங்கள், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க கண்ணுங்களா, அப்படி சொல்லிங்கணும், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், பார்ப்பேன், ஓகே ஓகே.
ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன் குட் லக் டா கண்ணுங்களே பாய் டா சில்ட்ரன்களே குரு சரணம் இந்த காலகட்டத்தில் நம்ம அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க நடத்தும் ரேக்கி 1 & 2 பயிற்சி வகுப்புகளை உங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு எளிய முறையில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்ட வீடியோ ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அம்மாவின் தீட்சை மற்றும் இண்டிவிஜுவல் ரேக்கி 1 & 2 பயிற்சி வகுப்புகள் வகுப்பில் சேரும் அனைவரும் எளிதாக புரிந்து தனக்கும் பிறருக்கும் பயன்படுத்தும் முறையில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கிறோம் இந்த வகுப்பில் சேர்பவர்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக ரேக்கி டிவிடி மற்றும் புத்தகங்களை அனுப்பி வைக்கிறோம் இந்த சிறப்பு சலுகை எப்போதும் கிடைக்காது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு 9845-33655 மற்றும் 9341-22-7211 குருச்சரணம்